ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ரெசிபி கிடையாது, ரங்கோலி கிடையாது, டிஐஒய் கிராஃப்ட் கிடையாது, சிறுகதை கிடையாது, வேற என்னதான் வீடியோங்கிறீங்களா? நம்ம மிடில் கிளாஸ்ல ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர்ஸ்க்கு சில சின்ன சின்னதாக இந்த மாதிரி அனுபவங்கள், சந்தோஷமானது, சிலது கடுப்பு கிளப்புற மாதிரி சிலதெல்லாம் நடந்திருக்கும். அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக முடிஞ்ச உடனே கரெக்ட் கரெக்ட், ஆமாம், எனக்கு கூட இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கேட்கும். அந்த மாதிரி உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன பிக்சர்ஸ் பேக்ரவுண்டில் போடுறதுன்னு, அதனால் இது வரைக்கும் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண ரெசிபீஸோட பிக்சர்ஸ் தான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் வீடியோவில். போலமா, காலையில் வாசலில் நம்ம போட்டுட்டு வர சின்ன கோலத்தை பார்த்துட்டு தாண்டிட்டு போகிறவங்க ஒரு 2-3 செகண்ட் நிதானமாக பார்த்துட்டு போனாங்கன்னா அதை நம்ம பார்த்துட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி முதல் நாளே சில வேலையெல்லாம் லிஸ்ட்டு போட்டு வச்சிட்ருப்போம். நாளைக்கு பேங்க் போகணும், ரேஷன் போகணும், இபி கட்டணும், அந்த மாதிரி. அப்படி இருக்கிறப்போ டக்கு டக்குன்னு அன்றைக்கி பெண்டிங்கே இல்லாமல் எல்லா வேலையும் முடிஞ்சிடுது. மெயினாக ரேஷனில் இன்றைக்கி சக்கரை இல்லை, ஸ்டாக் கம்மியாக இருக்குது, எதுவும் சொல்லாமல் டக்கு டக்குன்னு கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் வாங்கின்னு வந்துட்டோன்னா அப்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது பாருங்கள், தனி தான் அது. எப்போதும் கூட்டமாக வர பஸ்ஸு, அன்னைக்கு ஒரு சீட்டு உட்கார்றதுக்கு சீட்டு கிடைச்சிடுதுன்னா அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். திடீர்னு வெளியில் போக வேண்டியிருக்கும், ஹஸ்பண்ட் சொல்லுவார் இன்றைக்கி இதை கொண்டு போய் முடிச்சுட்டு வந்துடுறேன், சீக்கிரமாக கிளம்பிடு அப்படின்னு. ஐயோ முனியம்மா 10 மணிக்கு தானே வருவாங்க, இப்பயே போனால் அப்புறம் அவள் மட்டம் போட்டுருவாளே, நாளை வரைக்கும் பாத்திரம் உரிமின் நிற்குமே, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருப்போம். அப்பன்னு பார்த்து, ஏமே ஏ பிளாக் மாமி இன்னைக்கு வெளியில் போகுதான், அதனால் இன்றைக்கி வானாண்டின்னுச்சு, உன் வீட்டில் இருக்கிறத பார்த்து தேய்ச்சிட்டு போவா, கோச்சிக்காதியே அப்படின்னு சீக்கிரமே அவங்க தானாக வந்து நிற்கிறப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லை? நாம் பண்ண புது ரெசிபி குழந்தைங்க சாப்பிட்டுட்டு அவங்க பாராட்டுறப்போ அதில் கிடைக்கிற ஆனந்தம். ரொம்ப தலைவலின்னு அன்றைக்கி படுத்திருப்போம், நமக்கு தலைவலின்னு பசங்களுக்கு தெரியாது. காலேஜ்லேருந்து வந்த பையன் தனக்கும் காஃபி போட்டுட்டு சுட சுட காஃபி போட்டு நமக்கு நீட்டுறப்போ அப்பப்பா தலைவலி பறந்தே போயிடும். நிறைய விருந்தாளி வந்திருக்கிறப்போ வராங்களேன்ட்டு இட்லிக்கு மாவு அரைச்சிருப்போம். எப்போதும் இல்லாமல் புது கடையில் போய் இட்லி அரிசி வாங்கியிருக்கோமே, எப்படிரா வருதுன்னு தெரியலையேன்னு பார்த்தப்போ பஞ்சு பஞ்சாக இட்லி வரும் பாருங்க, அப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நாம் தைச்ச பிளவுஸ் யாரான்னு பார்த்துட்டு நல்ல ஃபிட்டிங் நல்லா இருக்கே, எந்த டெய்லர்ட்ட தைச்ச அப்படின்னு கேட்குறப்போ அதில் ஒரு சந்தோஷம். இன்னைக்காவது ரொம்ப ஈவினிங், ஐயோ நைட் என்னடா டின்னர் பண்ணுறதுன்னு அலுப்பாக இருக்கிறப்போ இன்றைக்கி வேணால் நைட்டு டின்னருக்கு வெளியில் போகலாமான்னு வீட்டில் கேட்டாங்கன்னா அப்பப்பா அதில் ஒரு ஹாப்பினஸ். ஸ்கூலுக்கு அனுப்பிச்ச லஞ்ச் பாக்ஸு ஒரு பிட்டு மிச்சம் இல்லாமல் திரும்பி வந்ததுன்னு வைங்க, அந்த சந்தோஷத்துக்கு ஈடு உண்டா? பேங்க்குக்கு போயிட்டு சலான் ஃபில் பண்ணுற நேரத்தில் பேனா இல்லைன்னு கொண்டு வரலன்னு வரும், ஐயோ அப்படின்னு நம்பிக்கையே இல்லாமல் ஹேண்ட் பேக்கில் எப்படி தேடினா ஒரு மூலையில் என்றைக்கும் போட்டு வச்ச ஒரு பழைய பேனா கிடைக்கும். அப்படி இந்த விஜய் படத்தில் ரீஃபில் வச்சு எழுதுறப்ப சந்தோஷம் கிடைக்குமே, அந்த மாதிரி இருக்கும். அவசரத்துக்கு பணம் எதிர்பார்த்துருப்போம், நாளைக்கு தான் வர வேண்டியதாக இருக்கும், எதிர்பாராமல் இன்றைக்கே வந்துருச்சுன்னா ஒரு நாள் முன்னாடி வந்துருச்சுன்னா அந்த மாதிரி அன்றைக்கி ஒரு சந்தோஷம் இருக்கும். வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே சோறு மழை வலுத்து பெய்யும் பாருங்க, அப்பாடி மழைக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோம், மழை அந்த ரெண்டும் சந்தோஷமும் சேர்ந்துட்டு டபுள் ஹாப்பினஸ் தான். நாமளாக வச்ச பூச்செடி இல்லை காய்கறி செடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதில் வர மொட்டு இல்லை சின்ன பிஞ்சு பார்க்குறப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இல்லை? அது மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லுவார், இன்றைக்கி ஆஃபீஸில் மீட்டிங்கு அதனால் எனக்கு லஞ்சு வேண்டான்னு. பையனும், நான் இன்னைக்கு கேன்டீன்லேயே சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு லஞ்சு வேண்டான்ருவான். அப்பா அடி இன்றைக்கி லஞ்சே பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கிற அடமா அவளை ரெண்டு அடையை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சாதம் இருக்குது தயிர் சாதம் சாப்பிட்றலாம் அப்படின்னு லஞ்சு வேலை இல்லைன்னு நினச்சிட்டு இருப்போம். திடீர்னு கொஞ்சம் நேரம் கழித்து 4 பேர் அடையரில் நாளைக்கு கல்யாணம்னு வந்தேன், இன்றைக்கி சும்மா தானே இருக்கோம், நீ பக்கத்தில் இருக்கியே உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லிட்டு வருவாங்க பாருங்கள் 4 கெஸ்ட்டு. ஃபுல் சமையல்னு திருப்பி பண்ணணும் பாருங்கள், அப்போ இருக்க அம்மா அலுப்பு தான். அப்புறம் ரொம்ப தலைவலி, இன்றைக்கி தானே மொபைல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஹவர் தூங்கணும்ப்பா அப்படின்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுப்போம், 10 நிமிஷம் கூட தூங்க விடாது. உடனே டோர் பெல்லு, எதிர் வீட்டுக்கு கொரியர் வந்திருக்கு, அவங்க பூட்டிருக்கு, நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. இல்லையா யாரான்னு சேல்ஸ்மேன், அதுவும் இல்லையா நாலேஜ் காலேஜ் பசங்கன்னு சொல்லிட்டு 4 பேர், ஆன்ட்டி 2 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ப்ளீஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த மாதிரி நிச்சயம் உங்களுக்கும் அனுபவம் வந்திருக்கும். கரெக்ட் தானே நான் சொல்கிறது? உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.